எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பவர் மேக்னெட்டை கொண்டு போயிட்டு வச்சோம்னா, அந்த பவர் மேக்னெட்டில் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அந்த விதத்தில் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் அதனுடைய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி சம எனர்ஜி என்ன பண்ணுவோம், ப்ரொசஸ் பண்ணும். அதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்றோம். சப்போஸ் இது எர்த் சர்ஃபேஸ்ல வச்சுட்டோம் அப்படின்னா, எர்த் சர்ஃபேஸ்லேருந்து இந்த ஆப்ஜெக்டை இந்த பொசிஷனுக்கு நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டில் இப்போ கொஞ்சம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கும் போது கொஞ்சம் ஒர்க் நடந்திருக்கு, அந்த ஒர்க்னால இந்த பொசிஷன் அக்வயர் பண்ணியிருக்கு, இந்த பொசிஷனால் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். சப்போஸ் இங்கே இருக்கிற இந்த ஆப்ஜெக்டை நான் இவ்வளவு ஒர்க் பண்ணி இந்த பொசிஷன் கொண்டு வந்தேன்னா, இப்போ இந்த பொசிஷனுக்குன்னு சம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், சரிங்களா? இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது நாம் செஞ்ச ஒர்க்னால அந்த ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷனை ரீச் பண்ணுதோ அந்த பொசிஷனில் அந்த ஆப்ஜெக்டுடைய எனர்ஜி தான் சொல்கிறோம், பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். அந்த விதத்தில் இங்கே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி இருக்கு, அதில் ஒரு பவர் மேக்னெட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பவர் மேக்னெட் இப்படி இருந்துச்சுன்னா ஒரு வகையான எனர்ஜியை இந்த மேக்னெட்டிக் பவரில் ஸ்டோர் பண்ணும். சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா இந்த பொசிஷனில் இந்த மேக்னெட்டில் இப்போ ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படி இருந்துச்சுனாக்கா அந்த பவர் மேக்னெட்ல இப்போ ஸ்டோர் அப்படி இருந்துச்சு. தட் மீன்ஸ் ஒவ்வொரு பொசிஷன்லையும் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒவ்வொரு வகையான பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த பவர் மேக்னெட்ல என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும், சரிங்களா? அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அந்த விதத்தில் நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ண ஒரு ஈக்குவேஷன் தான், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு பவர் மேக்னெட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த டார்க்குடைய வேல்யூ என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா, PMB sin தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருப்போம், சரிங்களா? ரைட். அப்புறம் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் பாருங்க, எனர்ஜி கால்குலேட் பண்ண போறோம் இல்லையா. எனர்ஜி அப்படின்னு சொன்னாவே விச் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஒர்க். எங்கேயுமே எனர்ஜி கேட்டாங்கன்னா நாம எனர்ஜி டைரக்டா கால்குலேட் பண்ணாம ஒர்க் தான் கால்குலேட் பண்ணுவோம். அந்த ஒர்க் கால்குலேஷன் தான் மேடம் எடுத்துக்குவோம், எனர்ஜின்னு எடுத்துக்குவோம், சரிங்களா? அப்போ ஒர்க் அப்படின்னா என்ன சொல்லி பாத்துக்கலாம். ஒர்க்ங்கிறது என்னது நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு தெரியும், சரிங்களா? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இட் இஸ் நாட் அ சிம்பிளி ஃபோர்ஸ். அது மட்டும் இல்லாது இங்க இருக்கு இந்த மேக்னெட் என்ன ஆகல, ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகல, இங்க என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது, சரிங்களா? ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி பொருள் வந்து சப்போஸ் எப்படி இருக்கு, இப்படி மூவ் பண்றோம் அப்படின்னாக்கா, இப்ப அப்ளை பண்ணாத ஃபோர்ஸ் ஒன்றும் இங்க இருந்து இங்க மூவ் ஆனது டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஒர்க் நடந்து சொல்லிடலாம். ஆனா இந்த சிஸ்டத்துல நம்ம அப்ளை பண்றது இட் இஸ் நாட் அ சிம்பிளி ஃபோர்ஸ், ரதர் இட் இஸ் அ டார்க். ஏன்னா அந்த ரெண்டு கப்பல் ஆஃப் ஃபோர்ஸும் சேர்ந்து இந்த நார்த் போல இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸும் இந்த சவுத் போல இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் சேர்ந்து கப்பல் ஆஃப் ஃபோர்ஸ் சேர்ந்து இந்த இடத்துல எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, டார்க் தான் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அந்த டார்க்னால அந்த சிஸ்டம் என்ன ஆகாது, இப்படி மூவ் ஆகாது, அதுக்கு பதிலாக என்ன இந்த இடத்துல டேர்ன் ஆகுது. அப்போ இந்த சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, டார்க் இன்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த ஒர்க் டனுக்குரிய ஃபார்முலா தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறோம். இது நம்ம ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ண ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ்னால லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எஸ். இங்கே இந்த சிஸ்டத்தில் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்னெட் சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேக்னெட் என்ன ஆகுது, இப்படி டேர்ன் ஆகுது. ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் எடுத்துட்டு என்ன ஆகுது, சிஸ்டம் ரொட்டேட் ஆகிறதுனால இங்க எஸ் வராது, என்னதான் வரும், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வரும். அதனால இந்த சிஸ்டத்துல எஃப்க்கு பதிலாக டார்க் கொண்டு வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் பதிலாக ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொண்டு வரும், சரிங்களா? சப்போஸ் இந்த சிஸ்டத்துல பிகினிங்ல மேக்னெட் இப்படி இருந்துச்சு, கொஞ்சம் தான் டேர்ன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நடந்த பக்டன் என்னவா இருக்கும், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பக்டன் தானே இருக்கும். அப்ப நம்ம இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் நம்ம சிஸ்டத்தை வந்து மாத்தலாம். அப்போ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பக்டன் இஸ் ஈக்குவல் டு அது டார்க் இன்டு டி தீட்டா, சரிங்களா? இந்த இடத்துல டார்க் என்ன கொண்டு வரும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் டார்க் கொண்டு வரும். என்ன கொண்டு வரும், எக்ஸ்டர்னல் டார்க் நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ்டர்னல் டார்க்னா என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, ரெண்டு விதமான டார்க் நம்ம சொல்ல போறோம். இந்த இடத்துல டார்க் பி, அதாவது என்னது டார்க் எக்ஸ்டர்னல். டார்க் பிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மேக்னெட்டை இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணும்பொழுது இந்த சிஸ்டமே என்ன பண்ணுவோம், இந்த மேக்னெட் எப்படி டேர்ன் பண்ணி இப்படி ஒரு அலைன்மெண்ட் கொண்டு வந்துடும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய மேக்னெட் தானாகவே இப்படி வந்துருது பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் இந்த டவு பி அப்படிங்கிற இந்த டார்க் தான். ஆஃப்டர்வர்ட்ஸ்
இப்படி இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டு ஃபர்தரா இப்படி நான் கொண்டு வரதுக்கு தான் என்ன பண்ண வேண்டியிருக்கும், நான் எக்ஸ்டர்னல் டார் கொடுக்க வேண்டியிருக்கும். நல்லா கவனிங்க, இப்படி இருந்துச்சு, சப்போஸ் இது நார்த் போல் வச்சுக்குவோம், இது சவுத் போல் வச்சுக்குவோம். இப்படி இருக்கிறது இப்படி வர்றதுக்கு காரணம் இந்த டவுபிங்கிற டார்க் தான். ஒன்ஸ் இப்படி அலைன்மெண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா இதுக்கு பிறகு இந்த நார்த்து நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். இப்படி கொண்டு வரதுக்கு தான் எனக்கு தேவைப்படும், எனக்கு எக்ஸ்டர்னல் டார்க் தேவைப்படும் அப்படிங்கிற தெரிய வச்சுக்கோங்க. ஒருவேளை கவனிங்க, இங்கிருந்து இது எவ்வளவு ஆங்குலர் வெலாசிட்டியோட வந்துச்சு டர்ன் ஆச்சோ அதே ஆங்குலர் வெலாசிட்டியோட தான் நம்ம இப்படி இதை டர்ன் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சொல்லலாம், மேக்னிடியூட் ஆஃப் டார்க் பி இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் எக்ஸ்டர்னல் டார்க்னு சொல்லலாம். ஸோ எந்த கண்டிஷன்ல நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னாக்கா, அந்த டார்க் பினால இந்த மேக்னெட்டினுடைய ஆங்கிள் வெலாசிட்டியும் எக்ஸ்டர்னல் டார்க்னால இந்த பார் மேக்னெட்டுடைய ஆங்கிள் வெலாசிட்டி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு டார்க்னுடைய மேக்னிடியூட் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதனால இந்த இடத்துல வெர்டன் இஸ் ஈக்குவல் டு டார்க் எக்ஸ்டர்னல் இன்டு டி தீட்டா நம்ம எழுதிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நமக்கு இதுதான் டார்க் பீனோட வேல்யூ. அப்போ டார்க் பீனுடைய மேக்னிடியூடும் டார்க் எக்ஸ்டர்னலுடைய மேக்னிடியூடும் டார்க் பீனோட மேக்னிடியூடும் ஈக்குவல் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு BMB sin theta into d theta வரும். நமக்கு டோட்டல் வெக்டர் தேவை சரிங்களா, ஏன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வெக்டர் வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும், டோட்டல் வெக்டர் கண்டுபிடிக்கணும். டோட்டல் வெக்டர் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோம். ஸோ W இஸ் ஈக்குவல் இன்டெக்ரல் DW இன்டெக்ரல் BMB sin theta into d theta எழுதலாமா. இப்போ நம்ம லிமிட் வேல்யூஸ் கொடுக்க வேண்டியிருக்கோம். லிமிட் வேல்யூ அப்படிங்கிற நல்லா கவனிங்க, சப்போஸ் இந்த மேக்னெட் பிகினிங்ல இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருந்துச்சுன்னா இப்போ இந்த ஆங்கிள் நம்ம என்ன வச்சுக்குவோம், தீட்டா டேஷ்னு வச்சுக்குவோம். பிகினிங்ல இப்படிதான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக சப்போஸ் இப்படி வரணும்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கிறது என்ன வச்சுக்கோங்க, தீட்டான்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா, இப்போ இந்த பொசிஷன் போகிறது தீட்டான்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பிகினிங் எப்படி இருந்துச்சு, இது தீட்டா டேஷ். ஃபைனலாக இங்கே வந்த பிறகு என்னது தீட்டா அப்படின்னா நம்ம எழுதிக்கலாம். இந்த இடத்துல தீட்டா டேஷ் அப்படிங்கிறது பிகினிங்ல வர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த பொசிஷனுக்குரிய ஆங்கிள். தென் ஃபுல் வர்க்கும் கம்ப்ளீட் ஆகும் போது இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன தீட்டா வச்சுக்கலாம் இல்லையா. இப்போ நம்ம அதை இன்டெகிரல் பண்ணோம்னாக்கா இங்க பிஎம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஒரு பார் மேக்னெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பார் மேக்னெட்டுக்கு பிஎம் அப்படிங்கிறது என்ன கான்ஸ்டன்ட். அண்ட் தென் இங்க எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டா, அப்போ எல்லா இடத்துலயும் மேக்னெட்டிக் ஃபீல்டால ஒரே மாதிரி தான் இருக்கும், இன்டெகிரல் பண்றதுனால என்ன போறது கிடையாது, மாறப்போறது கிடையாது. So, PMB, integral theta dash theta, sin theta into d theta னு சொல்லாம் இல்லையா. அதுக்கு பிறகு பார்த்தோம்னாக்கா இன்டெக்ரல் சைன் தீட்டா இன்டு டி தீட்டா எப்படி எழுதலாம், மைனஸ் காஸ் தீட்டா எழுதலாம். இந்த இடத்துல பிஎம்பி மைனஸ் காஸ் தீட்டான்னு சொல்லிட்டு எழுதலாம். லிமிட் வேல்யூஸ் தீட்டா டேஷ் தீட்டா சரிங்களா. அதுக்கு பிறகு இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான், தீட்டாவோட வேல்யூ என்ன வருது, பிஎம்பி மைனஸ் வெளியில் கொண்டு வந்துடலாமா, மைனஸ் வெளியில் கொண்டு வந்தோம்னாக்கா காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேஷ்னு எழுதுவோம் சரிங்களா. இதுதான் என்ன அப்படின்னாக்கா அந்த சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்குரிய ஃபார்முலா சரிங்களா. இது நம்ம சம் ஸ்பெஷல் கேசஸ் பார்க்கலாம். ஒருவேளை நல்லா கவனிங்க, இந்த தீட்டா டேஷ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இது வந்து சவுத் போல், இது நார்த் போல், இதுன்னு வச்சுக்கோங்க மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரக்ஷன் அப்படின்னாக்கா. இப்போ இந்த இடத்துல லேண்ட் பண்ணாது 90 வருதா, இப்போ 90 வந்துச்சு அப்படின்னாக்கா இதான இனிஷியல் பொசிஷன். இனிஷியல் பொசிஷனாக்கா தீட்டா டேஷ் நம்ம எடுத்துக்கிட்டது இனிஷியலாக இப்படித்தான் இருக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரக்ஷன் இது, மேக்னெட் எப்படி இருந்துச்சுன்னா தீட்டா டேஷோட வேல்யூ என்ன ஆகுது, 19 ஆகுது. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் வச்சுக்காங்களே, அப்போ ஈக்குவேஷனோட வேல்யூ என்ன பாருங்க, யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டா மட்டும் வந்துருக்கும் சரிங்களா. இதுதான் நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஈக்குவேஷன், இன்னும் சிம்பிளிஃபை ஃபார்மில் நமக்கு கொண்டு வரும். புரியுதுங்களா, ரைட். இதில் ஸ்பெஷல் கேஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் கேஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னாக்கா நல்லா கவனிங்க, இது மேக்னெட்டிக்கலோட டைரக்ஷன் பியோட டைரக்ஷன் அப்படின்னாக்கா மேக்னெட் இது என்னது சவுத் போல், இது நார்த் போலாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த பிஎம்மோட டைரக்ஷனும் இப்படி தானே இருக்கும். மேக்னெட்டிக்கல் டைரக்ஷனும் இந்த பார் மேக்னெட் இந்த மாதிரி அலைன்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா இப்போ பி டைரக்ஷனுக்கும் இந்த பிஎம் டைரக்ஷனுக்கு நாங்கள் என்னது ஜீரோ வரும். அப்ப இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி என்ன பாருங்க, U is equal to minus BMB மட்டும்தான் வரும். இந்த காஸ் தீட்டா பதிலா இந்த ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு அந்த காஸ் ஜீரோ வேல்யூ 1, அப்போ எனர்ஜி ஸ்டோரி இந்த அளவில் இருக்கும் சரிங்களா, ரைட். அடுத்தது செகண்ட் கேஸ்,
இந்த மேக்னெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படின்னு வச்சுக்காங்க, டி வெக்டார். சப்போஸ் இப்படி இருக்கு, இது என்னது, இது நார்த் ஆகும், இது சவுத் ஆகும் இருந்துச்சுன்னா பிஎம் வெக்டாரோட டைரக்ஷன் எப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு, சவுத் டு நார்த் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும். இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இப்போ பிஎம் வெக்டாரும் பி வெக்டாரும் ஒன்னுக்கு ஒன்று ஆப்போசிட்டா இருக்கிறதுனால தீட்டாவோட வேல்யூ என்ன ஆகிடும், 180 டிகிரி. தென் காஸ் 180 வேல்யூ என்னது, மைனஸ் ஒன்னா. அப்ப இந்த இடத்துல மைனஸ் ஒன் வரும், ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப யூஸ் என்ன சொல்லலாம், பிஎம்டின்னு சொல்லலாம். எப்ப நமக்கு எனர்ஜி அதிகமா ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த மேக்னெட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பிஎம் வெக்டார் இந்த பொசிஷன்ல இருந்துச்சுன்னா இந்த பொசிஷன் தான் நமக்கு எப்படி இருக்கு, எனர்ஜி ஸ்டோர்டு, மேக்னெட்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி மேக்சிமமா இருக்கு. சப்போஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லயே இந்த டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி எப்படி இருக்கு, நெகட்டிவ்ல இருக்கு. சொன்ன புரிஞ்சு, மைனஸ் பிஎம்இ, இங்க லெஸ்ஸா இருக்கு, இங்க ஹையா இருக்கு. தென் எதுக்காக தீட்டா டேஷ் நம்ம இந்த பொசிஷன்ல சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மேக்னெட் இப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும், இது சவுத், இது நார்த். அப்ப பிஎம் ஓட டைரக்ஷனும் பி வெக்டரோட டைரக்ஷன் சேமா இருக்கும்போது யூட வேல்யூன்னு சொல்லிருந்தோம், மைனஸ் பிஎம்பின்னு சொல்லியிருந்தோமா. தென் இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இந்த பால் மேக்னெட்டுடைய டைரக்ஷன் இப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா பிஎம் உடைய டைரக்ஷன் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு. இப்ப யூட வேல்யூன்னு சொல்லியிருந்தோம், பிஎம் பின்னு சொல்லியிருந்தோம், சரிங்களா. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து பியோட டைரக்ஷனும், இது நார்த், இது சவுத்துனும், இது நார்த்துன்னு இருந்துச்சுன்னா இப்ப யூட வேல்யூ என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா ஜீரோ ஆயிடும். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு வந்து ஒரு ஸ்டேபிள், ஒரு இந்த வேல்யூ பொட்டன்சியல் எனர்ஜியோட வேல்யூ எப்படி இருக்கு, ஜீரோவா இருக்கிறதுனால தான் இங்க பாத்தீங்கன்னாக்கா இப்படி அலைன்மெண்ட்ல இருக்கும்போது மைனஸ் பிஎம்பில இருக்கு, இந்த மாதிரி அலைன்மெண்ட் வந்துச்சுனாக்கா பிஎம்பி பிளஸ்ல இருக்கு, வேர்டிகலா இருக்கும்போது தான் யூட வேல்யூவா இருக்கு, ஜீரோவா. தட் மீன்ஸ் ஒரு ஸ்டேபிள் பொசிஷன்ல இருக்கு, ஈக்குவிலிபிரியம் பொசிஷன் மாதிரி கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் தீட்டா டேஷ் நம்ம இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம், சரிங்களா. ரைட், இது இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ், கேசஸ் பார்த்து வச்சுக்கிறோம். தேங்க்யூ.